நம்மள நிறைய பேர் என்ன நினைப்போம், வாட்ஸ்அப்பில் பேசினா யாரும் ஒட்டு கேட்க மாட்டாங்க, அதுவும் ஐஃபோன்லலாம் பேசினா சான்ஸே இல்லைன்னு தான் நினைப்போம். ஏன்னா ஐஃபோன் ரொம்பவே செக்யூர்டு, அதனால தான் அது காஸ்ட்லின்னு கூட நமக்கு தெரியும். அப்படின்னு தான் இத்தனை நாள் நம்ம எல்லாரும் நினச்சிருப்போம். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற நியூஸை வச்சு என்ன தெரிய வருதுன்னா, வேர்ல்டு வைடாக இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க ரிப்போர்ட் படி வாட்ஸ்அப் கால்ஸையும் ஒட்டு கேட்க முடியும், ஐஃபோன் கால்ஸையும் ஒட்டு கேட்க முடியும்னு சொல்கிறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எல்லோரும் நியூஸில் கேட்டுக்கிட்டு இருக்க அந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர் வச்சு தான். இந்த சாஃப்ட்வேரை இஸ்ரேலில் இருக்கிற என்எஸ்ஓங்கிற ஒரு செக்யூரிட்டி பேஸ்டு ஆர்கனைசேஷன் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த என்எஸ்ஓ ஆர்கனைசேஷனில் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல்லையே முன்னாடி ஆர்மியில் வேலை பார்த்த ரெண்டு பேர் இப்போ என்எஸ்ஓவில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் அவங்களோட மெயினான நோக்கம் என்னென்னா, டெரரிஸ்டையும் கிரிமினல்ஸையும் இது மூலமாக கண்டுபிடிக்கலாங்கிறது மட்டும்தான். இந்த ஒரு ரீசன்க்காக தான் அவங்க இதை உருவாக்கியிருக்காங்கன்னு என்எஸ்ஓ சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த என்எஸ்ஓ ஆர்கனைசேஷனில் யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஓரியன்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அப்ரிஷியேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும். மற்றபடி காசு இருக்கவங்க, பணம் இருக்கவங்க, பெரியவங்க அப்படிலாம் யாருமே இருக்க முடியாதான். இப்போ வரைக்கும் அமெரிக்காவை தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளையும் இந்த ஸ்பைவேரை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாத்தையுமே 2014 வரைக்கும் சீக்ரெட்டாக தான் வச்சுருந்தாங்களாம். இப்போ 2021 கிடைச்ச ரிப்போர்ட் படி 40 கண்ட்ரீஸில் 60 ஆர்கனைசேஷன்ஸ் வாடிக்கையாளர்களாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் இந்த ஸ்பைவேர் மே மந்த்லேயே எல்லா இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல ரொம்ப மோசமாக இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 55 கண்ட்ரீஸ்க்கு இந்த ஸ்பைவேரை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். இந்த ஸ்பைவேர் உங்கள் ஃபோனுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். முன்னாடிலாம் ஏதோ ஒரு ஸ்பேம் மெசேஜ் இல்லை லிங்க்கு இல்லை கால் ஏதோ ஒன்று வந்தால் இதை யாரும் தெரியாமல் கூட கிளிக் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த லிங்கை சும்மா டச் பண்ணாலே அந்த சாஃப்ட்வேர் நமக்கே தெரியாமல் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடும். ஆனால் பெகாசஸ் இந்த மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமலே நம்ம ஃபோனுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுமா, அது ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் மாதிரி வரும். ஆனால் அது என்னன்னு கிளிக் பண்ணி பார்த்தா அந்த நம்பர் கூட தெரியாமல் போயிடுமா. அடுத்து இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர் நம்ம ஃபோனில் என்னெல்லாம் செய்யணும் பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேர் ஒரு பர்சன் தன்னோட ஃபோனில் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே யூசரோட ஹெல்ப் இல்லாமலே இந்த சாஃப்ட்வேர் பண்ணுமா. ஃபோனில் இருக்கிற கேமரா உங்கள் பெர்மிஷன் இல்லாமலே ஆன் ஆகிடும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். மைக்கை கூட உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் ஆன் பண்ணி நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எல்லாத்தையும் முழுசாக கேட்க முடியும். அதுவும் ஃபோனில் பேசுகிறது மட்டும் இல்லாமல் ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு வேறு யார்கிட்டையாச்சும் நேர்லேயே நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தால் கூட அதையும் ஃபுல்லாகவே அவங்களால கேட்க முடியுமா. ஜிபிஎஸ்ஸை கூட ஆன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே போகிறீங்கன்னு எல்லாமே தெளிவாக பார்க்க முடியுமா. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்திருக்க ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ், இமெயில்ஸ், உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ், நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுற வெப்சைட்ஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரௌஸ் பண்ண வெப்சைட், அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸையும் இந்த சாஃப்ட்வேர் மூலமாக கம்ப்ளீட்டாக கிளியராக பார்க்க முடியுமா. தி ஒயர் அண்ட் கார்டியன் அப்படிங்கிற ரெண்டு பெரிய மேகசின்ஸ் கொடுத்துருக்க ரிப்போர்ட்ஸ் படி, இந்தியாவோட முக்கிய பிரமுகர்களான ரூலிங் பார்ட்டி மெம்பர்ஸ், நான் ரூலிங் பார்ட்டி மெம்பர்ஸ், ஜேர்னலிஸ்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்னு சிலரோட ஃபோன்களை ஹேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பைவேர் இவங்களோட ஃபோனை ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வெளியே லீக் ஆச்சுன்னா அப்புறம் அந்த அஃபீஷியல்ஸ் எவ்வளோ கன்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணணும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்தியாவில் ஆளுங்கட்சி மினிஸ்டர்ஸோட நம்பர்ஸும் இருக்குது, எதிர்கட்சி மினிஸ்டர்ஸோட நம்பர்ஸும் இருக்குது. பிரசாந்த் கிஷோர் இந்தியாவில் பல எலெக்ஷனில் பல பேருக்கு வியூகம் வகுத்து கொடுத்தவர் தான் இவர். ஆனால் இவர் நேமும் அந்த லிஸ்டில் இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் மோட்டிவ் என்னான்னு கம்ப்ளீட்டாக தெரியாத வரைக்கும் சின்னவங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்களா இல்லை பெரியவங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்களான்னு எதுவுமே சொல்ல முடியாது. இதிலிருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். என்எஸ்ஓ ரொம்ப லேட்டஸ்டான டெக்னாலஜியை வச்சு தான் இந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஐஃபோன் யூசர்ஸாக இருந்தாலுமே இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு சின்ன வழி என்னென்னா, ஒரு 8 to 10 இயர்ஸ் பேக்
பேசிக் மொபைல்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணால் மட்டும்தான் எஸ்கேப் ஆக முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் கரண்ட் ப்ராப்ளமான ஸ்பைவேர் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.